डियर स्टूडेंट्स இந்த கிளாஸில் வந்து நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் சி நோட்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டில் ஆண்டா பேராமீட்டர்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட் ஒனில் பார்ட் த்ரீ, இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்துட்டோம். சி நோட்ஸில் இந்த யூனிட் ஒனில் பார்ட் த்ரீ கடைசி பார்ட்டி ஆண்டா பேராமீட்டர்ஸ். ஆண்டா பேராமீட்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆண்டன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டா ரிசிவிங் ஆண்டா ரெண்டு இருக்குது. டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டா வந்து எலக்ட்ரிகல்ஸ்லாம் எலக்ட்ரோமெடிக்கல் வேவ்ஸாக மாற்றும், ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சியில் எலக்ட்ரோமெடிக்கல் வேவ்ஸாக மாற்றி கொடுக்கும். ரிசிவிங் ஆண்டா ஆர்எஃப் சிக்னல் ரிசீவ் பண்ணி எலக்ட்ரோமெடிக்கல் ரிசீவ் பண்ணி எலக்ட்ரிகல்ஸ்க்கெல்லாம் மாற்றி கொடுக்கும். ஓகே, இப்போ ரேடியேஷன் வந்து ரேடியேட் பண்ணுது, ஆண்டா சிக்னல் ரேடியேட் பண்ணுது, அது ஷேப் தான் ரேடியேஷன் பேட்டர்ன். ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், ஷேப் தான் ரேடியேஷன் வந்து எந்த ஷேப்பில் இருக்கும், எந்த ஆங்கிளில் இருக்கும், எந்த டைமென்ஷனில் இருக்கும், அதான் அது ரேடியேஷன் பேட்டர்ன். ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த ரேடியேஷன் ஆஃப் த ஆண்டனா அஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைரக்ஷன். டைரக்ஷன் பார்த்து ஷேப் எப்படி இருக்குது. ஸோ ரெண்டு ரேடியேஷன் பேட்டர்ன் இருக்குது. ஃபீல்ட்ஸ் வந்து இருந்துச்சுன்னா இ வோல்ட்ஸ் பர் மீட்டர். ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் பேட்டர்ன். இப்போ ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வச்சு சொன்னோம் அப்படின்னா இ வோல்ட்ஸ் பர் மீட்டர் வந்து ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ரேடியேஷன் பேட்டர். இப்போ வந்து பவர் வச்சு சொன்னோம் அப்படின்னா பவர் பர் யூனிட் சாலிட் ஆங்கிள். ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து பவர் பர் யூனிட் சாலிட் ஆங்கிள், இது வந்து பவர் பேட்டர்ன். ஸோ ஒன்றும் சொல்ல நல்ல ஸ்பெசிஃபைட். ஜென்ரலாக வந்து ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் பேட்டர்ன். ஸோ ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து ஷேப் வருங்க இது வந்து. ஸோ வெர்டிகல் பேட்டர்ன், வெர்டிகல் பேட்டர்ன் இது மாதிரி இருக்கும். ஆண்டனா டைபோல் ஆண்டனா ஹரிசாண்டலாக இருக்குது, அதுக்கு வெர்டிகலாக பேட்டர்ன் இருக்கும். மேலே இங்கே இருக்க வெர்டிகல் பேட்டர்ன், மெயின் லோப்பு, மெயின் லோப் பெருசாக இருக்குது, மெயின் லோப்பு ரெண்டுமே. ஸ்மால் லோப்பு இருந்துச்சுன்னா அது வந்து மைனர் லோப்பு. ஆண்டனாக்கு வெர்டிகலாக இருக்கும் வெர்டிகல் பேட்டர்ன். இப்போ ஆண்டனாக்கு ஆண்டனா வெர்டிகலாக வச்சுங்க, ஹரிசாண்டலாக பேட்டர்ன் இருக்கும், ஹரிசாண்டலாக பேட்டர்ன் இருக்கும். ஆண்டனாக்கு வெர்டிகலாக எப்படி இருந்தாலும் ஆண்டனாக்கு வெர்டிகலாக இருக்கும். இது ஹரிசாண்டல் பேட்டர்ன், ரெண்டு பக்கம் இருக்கும், லெஃப்ட் ரைட் இருக்கும். பார்த்தீங்க ஆங்கிள் வந்து பை தீட்டா ரெண்டு வச்சு பார்க்கணும். இப்போ ரெண்டு ஆண்டாக இருக்கு வச்சுங்க, வெர்டிகல் ஆண்டா ஹரிசாண்டல் ஆண்டா ரெண்டுமே இருந்துச்சுன்னா, டூ டைபோல் ஆண்டாக இருந்துச்சுன்னா போத் வெர்டிகல் ஹரிசாண்டல் ரெண்டு டைரக்ஷனையும் ரேடியேஷன் பேட்டர்ன் இருக்கும். ரேடியேஷன் வந்து ரெண்டு டைரக்ஷன் இருக்கும், ஹரிசாண்டல் ஃபீல்டிலையும் இருக்கும், வெர்டிகல் ஃபீல்டிலையும் இருக்கும், ரெண்டு டைரக்ஷன்லையும் இருக்கும். ஸோ வந்து ஆண்டாக்கு வெர்டிகலாக தான் ரேடியேஷன் இருக்கும், ஆண்டாக்கு வெர்டிகலாக தான் டைபோலில் ரேடியேஷன் இருக்கும். ஸோ த்ரீ டைமென்ஷன் ரேடியேஷன் வேணும்னா ஆங்கிள் தீட்டாவும் வேணும் பையும் வேணும், இந்த த்ரீ டைமென்ஷனில் ரேடியேஷன் பேட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஹரிசாண்டல் வெர்டிகல், இப்போ போத் ஹரிசாண்டல் வெர்டிகல் பார்த்தீங்க. ரேடியேஷன் பேட்டர்ன் வந்து இதை பொறுத்து இருக்குன்னா மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் லென்த்து, லென்த்தை பொறுத்து அது ரேடியேஷன் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ரேடியேஷன் வந்து எக்ஸாம் தான் ரைட் ஆங்கிள்ஸ் த ஆக்சிஸ் ரேடியேஷன் பேட்டர்ன். ஒவ்வொரு அண்ணாக்கும் ஒரு மாதிரி இருக்குது ரேடியேஷன் பேட்டர்ன். இதை பார்த்து டைபோல் அண்ணாக்கு ஓகே ரெண்டு ரேடியேஷன் பேட்டர்ன் சொல்லியிருக்கேன், ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் ரேடியேஷன் பேட்டர்ன், பவர் ரேடியேஷன் பேட்டர்ன். அப்புறம் போலரைசேஷன், போலரைசேஷன்னா த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் த சிக்னல் ரேடியேஷன். சிக்னல் ரேடியேட் பண்ணுறீங்க, ரேடியேட் பண்ணும்போது அது சிக்னல் எலக்ட்ரோமெடிக் வேவ்ஸில் மூணு குவான்டிட்டி வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் இருக்கும். ஃப்ரீ ஸ்பேஸ் பண்ணும்போது மூணு ஒன்றுக்குனு பெர்பெண்டிகுலராக இருக்கும், அது எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் மூணு ஒன்றுக்குனு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ போலரைசேஷன் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, போலரைசேஷன் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் காமன் எந்த டைரக்ஷன் இருக்குதோ அதுதான் போலரைசேஷன். மீடியத்தில் ரேடியோவுக்கு நார்மலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பேரல் டு தான் ஆண்டனா, ஆண்டனாக்கு பேரல் தான் இருக்கும். ஆண்டா வந்து வெர்டிகலாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெர்டிகலாக இருக்கும், வெர்டிகலி போலரைஸ் ஆண்டனா. ஆண்டா ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆண்டனாக்கு ஹரிசாண்டலாக இருக்கும், பேரலாக இருக்கும். அது எலக்ட்ரிக் ஃபீல்டு பேரல் ஹரிசாண்டலாக இருக்கும், ஹரிசாண்டலி போலரைஸ்ட் ஆண்டனா. போலரைசேஷன்னா வெர்டிகல் போலரைசேஷன், ஹரிசாண்டல் போலரைசேஷன் வச்சுக்கலாம். இண்டிகேஷன் டைரக்ஷனாக எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ வெர்டிகல் ஆண்டனா வந்தால் வெர்டிகலி போலரைஸ்டு, ஹரிசாண்டல் ஆண்டா வந்தால் ஹரிசாண்டலி போலரைஸ்டு. காரணம் என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு பேரல் தான் ஆண்டனா பிளேன். ஸோ ஆண்டா வந்து சொல்ல முடியல, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்து தான் இந்த போலரைசேஷன் டிபெண்ட் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு நாலு டைப் இருக்குது, நாலு டைப் இருக்குது. உடனே பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து லீனியர் போலரைசேஷன். லீனியர் போலரைசேஷன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து ஹரிசாண்டலாகவோ வெர்டிகலாகவோ இருக்கும். இப்போ ஏற்கனவே சொன்ன ஹரிசாண்டல் போலரைசேஷன், அது வெர்டிகல் போலரைசேஷன். அது அதுக்கப்புறம் லீனியர் போலரைசேஷன். ஆண்டாக்கு வந்து வெர்டிகலாக அது ஹரிசாண்டலாகவோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆசிலேட் ஆகும். இது ஹரிசாண்டல் ஆர் வெர்டிகல், ஹரிசாண்டல் போலரைசேஷன் ஆர் வெர்டிகல் போலரைசேஷன், இதான் லீனியர் போலரைசேஷன். ஸ்லாண்ட் போலரைசேஷன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியோ ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியோ ரொட்டேட் ஆகும். ரெஃபரன்ஸை பொறுத்து ஜீரோ டிகிரி பிளைனை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மைனஸ் ஃபார்ட்டி டிகிரியோ ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியோ ரொட்டேட் ஆகும். இதுக்குமே ஸ்லாண்ட் போலரைசேஷன். இதுக்கு வந்து லீனியர் போலரைசேஷன் வந்து ரேடியோ பை வந்து ஃபார்ட்டி பைரையும் ரொட்டேட் ஆகும், மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவோ ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவோ இருக்கலாம். இது வந்து ஸ்லாண்ட் போலரைசேஷன். சர்க்குலர் போலரைசேஷன் அப்படின்னா
சிக்னல் ப்ராபகேட் ஆகும்போது ரேடியோ வேவ்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும், ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ரெண்டு டைப் இருக்குது, இது வந்து ரெண்டு டைப் இருக்குது, ரைட் கேண்ட் சர்க்குலர் போலரைசேஷன், லெஃப்ட் கேண்ட் சர்க்குலர் போலரைசேஷன். அது ரேடியோ வேவ்ஸ் ப்ராபகேட் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது பொறுத்து ரைட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷன், லெஃப்ட் ஹேண்ட் சர்க்குலர் போலரைசேஷன் இருக்குது. ஸோ சர்க்குலர் போலரைசேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரிப்டிங்கில் எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இருக்கும், ரெண்டு வேவ்ஸ் இருக்கும், ரெண்டு எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இருக்கும், ஈக்குவல் ஆம்ப்ளிடியூடாக இருக்கும், ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். ரெண்டு ரெண்டு எலக்ட்ரோமேட்டிக் வேவ் ரெண்டு வேவ்ஸ் இருக்கும், ஈக்குவல் ஆம்ப்ளிடியூடு தான், 90 டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்கும் ஃபேஸு. இது வந்து சர்க்குலர் போலரைசேஷன். எலக்ட்ரிக்கல் போலரைசேஷன் அதேமாரி தான், ரெண்டு எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இருக்கும், 90 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும், ஆனால் ஆம்ப்ளிடியூட் அன்இக்குவலாக இருக்கும். ரெண்டு ஆம்ப்ளிடியூட் ஒரு சேமாக இருக்காது, ஆம்ப்ளிடியூட் அன்இக்குவலாக இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரிக்கல் போலரைசேஷன். ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த பார்த்தா சர்க்குலர் போலரைசேஷன். ஸோ நாலு போலரைசேஷன், லீனியர் போலரைசேஷன், சர்க்குலர் போலரைசேஷன், எலக்ட்ரிக்கல் போலரைசேஷன். ஓகே, அடுத்து டைரக்டிவ் கைன். ஆனால் ப்ராபகேட் ஆகும்போது அது கைன் எவ்வளோ பார்க்குறோம், ரேடியேஷன் வந்து சம் டைரக்ஷனில் ரேடியேஷன் இருக்கும், சம் டைரக்ஷன் ரேடியேஷன் இருக்காது. அதை பொறுத்து இதில் வந்து ஐசோட்ரோபிக் அண்ணான்னு, ஐசோட்ரோபிக்னா தியரிக்கல் அண்ணா, அது வந்து பாயிண்ட் சோர்ஸ் அண்ணா ரேடியேட் யூனிஃபார்ம்லி இன் ஆல் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷன்லையும் யூனிஃபார்மாக ரேடியேட் பண்ணும். அது வந்து ஆம்னி டைரக்ஷன் ரேடியேஷன் பண்ணும், ஐசோட்ரோபிக் ஆண்டான்னு சொல்லுவாங்க. ரெஃபரன்ஸ் ஆண்டுனா எல்லா டேரக்ஷனையும் யூனிஃபார்மாக நம்ம ரேடியேட் பண்ணும், பாயிண்ட் சோர்ஸ் இருந்து ஆம் டேரக்ஷன் ரேடியேஷன் பண்ணால். இது ப்ராக்டிகல் இருக்காது, ப்ராக்டிகல் ஆனாலும் சம் டேரக்ஷன், ப்ராக்டிகல் ஆனால் சம் கைன் இருக்கும், டேரக்ஷன் சம் டேரக்ஷனில் சிக்னல் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சம் டேரக்ஷன் சிக்னல் இருக்காது, நீன் சிக்னல் கூட இருக்கும். அது மேஜர் லூப் மைனர் லூப் வரும், மேஜர் லூப்னால் சிக்னல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், மைனர் லூப்னு சிக்னல் இருக்காது, நீன் சிக்னல் கூட இருக்கலாம். சம் டேரக்ஷன் இருக்கும், சம் டேரக்ஷன் இருக்காது. சில வெர்டிகல் சிக்னல் இருக்கும், ஹரிசான்டல் சிக்னல் இருக்காது, சில ஹரிசான்டல் டேரக்ஷன் இருக்கும், வெர்டிகல் டேரக்ஷன் இருக்காது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் கைண்ட் டிஃபைன் அஸ் த ரேஷியோ ஆஃப் த ரேடியேஷன் இன்டென்சிட்டி டியூ டு த டெஸ்ட் ஆண்டனா டு ஐசோட்ரோபிக் ஆண்டனா. ஸோ ரேடியேஷன் இன்டென்சிட்டி ஆக்சுவல் ஆண்டா இருக்குல்ல, நீங்கள் டெஸ்ட் ஆண்டனா ஆக்சுவல் ஆண்டாவுடைய ரேடியேஷன் இன்டென்சிட்டியும் ஐசோட்ரோபிக் ஆண்டனுடைய ரேடியேஷன் இன்டென்சிட்டிக்கும் உள்ள ரேஷியோ தான் என்னது, டைரக்டிவ் கைன் டிஜி. ஸோ டிஜி ஈக்குவல் டு யூ பை யூ நாட், தட் இஸ் ஈக்குவல் டு 4 பை யூ டிவைடட் பை பி ரேடியேஷன். இது என்ன பார்க்க ஒன்று, யூங்கிறது ரேடியேஷன் இன்டென்சிட்டி டியூ டு த டெஸ்ட் ஆண்டனா ஆக்சுவல் ஆண்டனா இன் வாட்ஸ் பர் யூனிட் சாலிட் ஆங்கிள். யூ நாட்டுங்கிறது ரேடியேஷன் இன்டென்சிட்டி ஆஃப் த ஐசோட்ரோபிக் ஆண்டனா இன் வாட்ஸ் பர் யூனிட் சாலிட் ஆங்கிள். ஐசோட்ரோபிக்னா பாயிண்ட் சோர்ஸ் ஆனால் எல்லா டேரக்ஷனும் யூனிஃபார்மாக ரேடியேட் பண்ணக்கூடியது. ஸோ பி ரேடியேஷன் டோட்டல் பவர் ரேடியேட்டட் இன் வாட்ஸ், டோட்டல் பவர் ரேடியேட்டட் இன் வாட்ஸ். இது டைரக்ட் கைன். இப்போ டைரக்டிவிட்டியாக ஆகிடுன்னா, டைரக்டிவிட்டி ஆகிடுன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் எல்லா டேரக்ஷன் சிக்னல் ரேடியேட் பண்ணாண்டனா நம்பர் ஆஃப் டேரக்ஷன் ரேடியேட் பண்ண வச்சிங்க. அப்போ எந்த டேரக்ஷன் மேக்ஸிமம் கைன் இருக்குது, எந்த லூப்பில் எந்த டேரக்ஷனில் மேக்ஸிமம் இருக்கோ, எங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ அதான் என்னது அதோடைய டைரக்டிவிட்டி. டைரக்ட் வந்து மெஷர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆண்டனா பேட்டர்ன் இன் பர்டிகுலர் டைரக்ஷன். டைரக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ஆண்டனா பேராமீட்டர், அதோடய யூனிட் வந்து டிபி. டைரக்ட் கூட கூட அந்த டைரக்ஷன் மோஷன் வந்து ஃபோக்கஸ் ஆகும், மோஷன் ரேடியேட் ஆகும், ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல எந்த டைரக்ஷன் டைரக்டிவிட்டி அதிகமாக இருக்கோ, எந்த பீம் அதிகமாக இருக்கோ, அங்கே டைரக்டிவிட்டி அந்த இடத்துல அதிகமாக இருக்கும், மற்ற இடத்துல கெயின் கம்மியாக இருக்கும். ஹையர் டைரக்டிவ் ஆல்சோ மீன்ஸ் தட் தி பீம் வில் ட்ராவல் ஃபர்தர், லாங் டிஸ்டன்ஸ் போகும். டைரக்டிவ் கூட இருந்துச்சுன்னா எந்த டைரக்ஷனில் எந்த லூப்பில் டைரக்டிவ் கூட இருக்கோ, அது கைன் கூட இருக்கோ, அது அந்த டைரக்ஷன் சிக்னல் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணும். ஸோ டைரக்டிவ்னா மேக்ஸிமம் டைரக்டிவ் கைன், டைரக்டிவிட்டி மீன்ஸ் மேக்ஸிமம் டைரக்டிவ் கைன். ஒவ்வொரு டைரக்ஷனும் சம் கைன் இருக்கும், எந்த டைரக்ஷனில் டைரக்ஷன் டைரக்டிவ் கைன் வந்து அதிகமாக இருக்கோ அதான் டைரக்டிவிட்டி. மெஷர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஆண்டனாஸ் ரேடியேஷன் பேட்டர்ன் இன் ஏ பர்டிகுலர் டைரக்ஷன், நம்பர் ஆஃப் டைரக்ஷன் இருந்தாலும் பர்டிகுலர் டேரக்ஷன் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேரக்ஷன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா அவருடைய பவர் டேரக்ஷன் இது ரேடியேஷன் பேட்டர்ன் ஸ்ட்ரென்த் கூட இருந்துச்சுன்னா அதான் டைரக்டிவிட்டி. ஸோ ஆக்சுவல் ஆண்டனால டைரக்டிவ் இருக்கும், ஆனால் ரெஃபரன்ஸ் ஆண்டனு சொன்னீங்க ஆம்னி டேரக்ஷன் ஆண்டனா பாயிண்ட் சோர்ஸ் ஆண்டனா ஐசோட்ரோபிக் ஆண்டனா வந்து எல்லா டேரக்ஷனும் ஈக்குவலாக ரேடியேட் பண்ணும் ஆம்னி டேரக்ஷன் அண்ட் ஹேவியர் டைரக்டிவிட்டி ஒன்று தான், ஒன் மீன் 0 dB கைன் 0 dB தான். ஐசோட்ரோபிக் ஆண்டனா ஆம்னி டேரக்ஷன் ஆண்டனா இருந்தால் கைன் வந்து 0 dB டைரக்டிவிட்டி 1. ஸோ ஆக்சுவல் ஆண்டனா தான் சம் டைரக்ஷனில் கைன் அதிகமாக இருக்கும், சம் டைரக்ஷனில் கைன் கம்மியாக இருக்கும். எந்த டைரக்ஷன் கைன் அதிகம் டைரக்டிவ் கைன் அதிகமாக கிடைக்குதோ அது டைரக்டிவிட்டி, மேக்ஸிமம் டைரக்டிவ் கைன். ஓகே, இப்போ ஆண்டா பேராமீட்டர்ஸ். ஸோ 4 பேராமீட்டர்ஸ் பார்த்தோம், போலர் ரேடியேஷன் பேட்டர்ன், போலரைசேஷன், டைரக்டிவ் கைன், டைரக்டிவிட்டி ஆஃப் ஆண்டனா. ஓகே, 4 பேராமீட்டர்ஸ். அப்புறம் ப்ராபகேஷன் பார்ப்போம். அடுத்த டாபிக் வந்து ஆண்டனா யூஸ் பண்ணி சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் ஸ்பேஸ்லேயே, சம் மீடியமில் சிக்னல் வந்து ரேடியோ வேவ்ஸ் அது எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் ப்ராபகேட் ஆகும்.
ப்ராபகேஷன், அதுக்கு பேர் தான் அது ப்ராபகேஷன். எலக்ட்ரிக் ட்ராவல் பண்ணக்கூடியது தான் ப்ராபகேஷன். எலக்ட்ரிக் பவர் ஹை ஃப்ரிக் ஆன் அப்ளை பண்ணிங்கன்னா எலக்ட்ரோமேடிக் கன்வெர்ட் ஆகுது, ரேடியோ வேவ்ஸ் கன்வெர்ட் ஆகி லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும். எலக்ட்ரோமேடிக் வேவ்ஸ் ஆர் ரேடியோ வேவ்ஸ் ஆசிலேஷன் வந்து ஸ்பேஸ் வழியாக, ஃப்ரீ ஸ்பேஸ் வழியாக, சம் மீடியம் வழியாக ட்ராவல் பண்ணும்போது, ஃப்ரீ ஸ்பேஸ் வழியாக போகும்போது, ஃப்ரீ ஸ்பேஸ் வழியாக போகும்போது அவருடைய ஸ்பீடு வந்து 3×10^8 மீட்டர்ஸ் பர் செகண்ட். லைட் ஸ்பீட், லைட் ஸ்பீடில் தான் ரேடியோ வேவ்ஸ் ட்ராவல் பண்ணும். 3×10^8 மீட்டர்ஸ் பர் செகண்ட் ரேடியோ வேவ்ஸ், இது ப்ராபகேஷன் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ். ஆல்ரெடி எமிட் ஆகி ஃப்ரீ ஸ்பேஸ் வழியாக, ஓப்பன் ஸ்பேஸ் வழியாக, இல்லை ஏர் வழியாக, அட்மாஸ்பியர் வழியாக லாங் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணும், ப்ராபகேட் பண்ணும், அதான் ப்ராபகேஷன். சீக்கிரம் சொன்ன மாதிரி வேவ்ஸில் ரேடியோ வேவ்ஸில் மூணு குவான்டிட்டி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன், மூணு ஒன்றுக்குன்னு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ஃப்ரீ ஸ்பேஸில் போச்சுன்னா எல்லா டைரக்ஷனும் ரெடியூஷன் இருக்காது, எல்லா டைரக்ஷனும் ஈக்குவலாக ட்ராவல் பண்ண ஆம்னி டைரக்ஷன் இருக்குது. எல்லா ஃப்ரீ ஸ்பேஸ் வழியாக எலக்ட்ரோமெட்டிக் ஆர்எஃப் வேவ்ஸ் ட்ராவல் பண்ணிச்சுன்னா அதுக்கு வந்து எந்த அப்ஸ்டக்கல் இருக்காது, அட்யூனேஷன் இருக்காது, ஆல் டைரக்ஷனும் யூனிஃபார்மாக ட்ராவல் பண்ணும், ஈக்குவலாக ட்ராவல் பண்ணும். அப்புறம் ஆக்சுவலாக உள்ள என்விரான்மெண்ட், எடுத்துக்கு பக்கத்தில் உள்ள என்விரான்மெண்ட்டில், எடுத்து பக்கத்தில் நியர் டு ஏர் ட்ராவல் பண்ணும்போது எலக்ட்ரோமெட்டிக் வேவ்ஸ் நிறைய அப்ஸ்டக்கல்ஸ் இருக்கும். மீடியம் சேஞ்ச் ஆகும், ஏர் அட்மாஸ்பியராக சேஞ்ச் ஆகும்போது, அப்போ அப்செட் இருக்கும்போது அந்த ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். ஈக்குவலாக எல்லா டேரக்ஷனும் போகாது, சம் டேரக்ஷன் அதிகமாக இருக்கும், சம் டேரக்ஷன்ஸ் லாஸ் ஆகும், அது அட்யூனேஷன் ஆகும். ஸோ ரேடியேஷன் எலக்ட்ரோமெடிக் கண்ணால் பார்க்க முடியாது, பட் வி கேன் ட்ரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ். இஎம்எஸ் எலக்ட்ரானிக்ஸும் நம்ம நேக்கடை யாராக பார்க்க முடியாது, பட் ஆன்லைன் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸ்மால் டிஸ்டன்ஸ் டு லாங் டிஸ்டன்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு கூட இது சிக்னலில் ட்ராவல் பண்ணும். ஓகே, சேட்டலைட் கம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன், மைக்ரோ சேட்டலைட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா என்டையர் வேர்ல்டை கவர் பண்ணலாம் யூஸிங் ரேடியோ வேவ்ஸ். ஸோ எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் இன் ஃப்ரீ ஸ்பேஸ், ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேஸ்லேயே போச்சு அப்படின்னா நார்மல் ரேடியேஷன் இருக்காது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு போகும் ஃப்ரீ ஸ்பேஸில், ஏன்னா இன்டர்ஃபரன்ஸ் வந்து இருக்காது, அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டோ கிராவிடேஷன் ஃபீல்டோ இருக்காது. அப்போது எடுத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா கிராவிடேஷன் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ இருக்காது, நோ சாலிட் பாடி இதே இருக்காது. அதனால் ஃப்ரீ ஸ்பேஸில் ட்ராவல், ஃப்ரீ ஸ்பேஸில் எலக்ட்ரோமெடிக்ஸ் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ட்ராவல் பண்ணும், எல்லா டேரக்ஷனும் யூனிஃபார்மாக ட்ராவல் பண்ணும். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது, இதில் அப்படி பண்ண முடியாது, நியர்த்து ஏற்று பண்ணும்போது அது ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரீ ஸ்பேஸில் அப்ஸ்டக்கள் கிடையாது, ஆனால் எடுத்துக்கிட்டே போகும்போது நம்பர் ஆஃப் அப்ஸ்டக்கள் இருக்கிறதால பாயிண்ட் சோர்ஸ் வந்து போனாலும் யூனிஃபார்மாக ட்ராவல் பண்ணாது. ஃப்ரீ ஸ்பேஸ்னால் எல்லா டேரக்ஷனும் யூனிஃபார்மாக ட்ராவல் பண்ணும். ஃப்ரீ ஸ்பேஸில் எலக்ட்ரோமேடிக் ஃபேஸ் போச்சுன்னா அதோடய ரேடியேஷன் பேட்டர் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கும், ஸ்பெரிக்கல் ரேடியேஷன் பேட்டர். ஃப்ரீ ஸ்பேஸில் எலக்ட்ரோமேடிக் ட்ராவல் பண்ணிச்சுன்னா ஸ்பெரிக்கல் ஸ்பெரிக்கலாக இருக்கும். பட் என்ன ஆக்சுவலாக அப்படி கிடையாது, சம் டேரக்ஷனில் சிக்ஸல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், சம் டேரக்ஷனில் கம்மியாக இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் அதோட அட்யூனேஷன் லாஸ் இருக்கும், சில வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகாது, அது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இது வேரியஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது பார்த்துங்க. நார்மலாக ஒரு 3 மோட்ஸ் இருக்குது, ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர்ஸ் ஏற்றது ஏற்றது ஸ்பெரிக்கல், ஏற்றது ஸ்பெரிக்கல் ரேடியேஷன் பேட்டர்ன் இதேமாதிரி இருக்கும். எடுத்து வந்து ஸ்பெரிக்கல் ரேடியேஷன் பேட்டர்ன் பாருங்கள், எடுத்து வந்து ஸ்பேரில் இருக்குது, அதனுடைய சர்ஃபேஸு. அப்போ 3 சோர்ஸ் இருக்குது, 16 கிலோமீட்டர் ஒரு இருக்கும் பட்டிருக்கு, அது வந்து அது வரைக்கும் ட்ரோபோஸ்பியர், அதுக்கு மேலே உள்ளது அயனோஸ்பியர், அதுக்கப்புறம் டிஎக்ஸ் ட்ரான்ஸ்மிட்டிங் ஆண்டனா, ஆர்எஸ்ங்கிறது ரிசீவிங் ஆண்டனா. ஸோ சிக்னல் வந்து 3 பாத் ட்ராவல் பண்ணுது, நியர் டு எர்த், எர்த்துக்கு பேரலாக போகக்கூடிய 1 கிலோ பார்த்திங்க, டாட் லைன் போட்டுருக்கு கீழே, சர்ஃபேஸ் டு த எர்த், க்ளோஸ் டு த எர்த், அது வந்து சர்ஃபேஸ் வேவ் ப்ராபகேஷன் ஆர் கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன். 2 இருக்கலாம், 2 வந்து ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ஸ்ட்ரைட்டாக போகும், லைன் ஆஃப் சைட்டு. இது வந்து ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன் அல்லது ட்ரோபோஸ்பியரிக் ப்ராபகேஷன், ஸ்பேஸ் வேவா ட்ரோபோஸ்பியரிக், இது வேவ் வந்து 2 டைரெக்டாகவும் போகும், ஏத்தில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகியும் போகும் ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர். 3வது ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன், ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வந்து அயனோஸ்பியருக்கு போகும், மேலே இதுக்கு மேலே இருக்குது, அயனோஸ்பியரில் போட்டு கொஞ்சமாக பெண்ட் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி எங்கள் திரும்ப ட்ரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வந்து லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும். கிரவுண்ட் வேவையும் ஸ்பேஸ் வேவையும் கம்பேர் பண்ணும்போது லாங் டிஸ்டன்ஸ்க்கே கவர் ஆகும். ஓகே, இது ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன் ஆர் ஸ்கை வேவ் ப்ராபகேஷன், சரி ஸ்பேஸ் கிடையாது, இது வந்துட்டு அயனோஸ்பியரில் போகக்கூடியது ஸ்கை வேவ் ப்ராபகேஷன் ஆர் அயனோஸ்பியரிக் ப்ராபகேஷன், ஸ்கை இதுவழியே போகக்கூடியது வந்து ஸ்கை வேவ் ப்ராபகேஷன் ஆர் அயனோஸ்பியரிங் ப்ராபகேஷன், இதுவழியே போகக்கூடியது ஸ்கை வேவ் ஆர் அயனோஸ்பியரிங் ப்ராபகேஷன். ஸோ கிரவுண்ட் ஒட்டி போகக்கூடியது கிரவுண்ட் வேவ் அல்லது சர்ஃபேஸ் வேவ் ப்ராபகேஷன் 1,
டாட் லைன். டூ வந்து ஸ்பேஸ்வே ப்ரொபகேஷன் ஆர் ட்ரோபோஸ்பியரிங் ப்ரொபகேஷன். த்ரீ வந்து அயனோஸ்பியர் மேலே, அயனோஸ்பியர் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் அட்மாஸ்பியர் டாப் லேயர், இது ஸ்கைவே ப்ராபகேஷன் ஆர் அயனோஸ்பியரிக் ப்ராபகேஷன். மூணு இது, அது மூணு இது இருக்குது பாருங்கள், மூணு மூணு ஒன்று பார்க்கணும். அந்த டேபிள் சைடில் இருக்குது பார்த்துங்க, பார்த்து ஒன் பார்த்து டூ என்னது, பார்த்து த்ரீ என்னது, ட்ரான்ஸ்மிங் ரிசீவிங் ஆண்டனா, அந்த மூணு இது பார்த்துக்கலாம். கிரவுண்ட் வேவ் ஆர் சர்ஃபேஸ் வேவ், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வேவ் ஆர் ட்ரோபோஸ்பியரிக் வேவ், ஸ்கை வேவ் ஆர் அயனோஸ்பியரிக். ஓகே, இப்போ ஓகேஷன் ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன். கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரோமேக்னிக் வந்து கிரவுண்டுக்கு பேரலாக போகும், கிரவுண்டை ஒட்டி போகும், கிரவுண்டுக்கு கர்வேச்சரை ஃபாலோ பண்ணி போகும், போக போனாங்க டிஃப்ராக்ஷன் ஆகும், பெண்ட் ஆகிட்டே போகும், டிஃப்ராக்ஷன் ஆகிட்டே போகும். இது சர்ஃபேஸ் வேவ் ப்ராபகேஷன் ஆர் ட்ரான்ஸ்மிட்டர் வந்து எர்த்துக்கு பேரலாகவே போயிட்டுருக்கும், எர்த்த ஒட்டியே போயிட்டுருக்கும். ஸோ எர்த்த ஒட்டி போகிறதால அட்ஜன்ஷன் ஆகிடும், எர்த்தில் பட்டுப்பட்டு அட்ஜன்ஷன் ஆகிரும், அதில் உள்ள இரெகுலரிட்டி யூனிஃபார்மாக இருக்குது, எர்த்து இரெகுலரிட்டி, இதில் உள்ள பில்டிங்கு, அங்கே மரங்கள், அங்கே உள்ள பில்டிங்ஸு, அங்கே மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பட்டு சிக்னல் ஆகும், வீக் ஆகும், அட்ஜன்ஷன் ஆகும், பெர்மிட்டிவிட்டி கண்டக்டிவியால் சிக்னல் ஷார்ட் ஆகும், சிக்னல் சிறந்து டிஸ்டன்ஸ் கூட கூட லாஸ் ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகும், லாங் டிஸ்டன் போகாது. ஸோ ரேடியோஸ் வந்து போக போக பெண்ட் ஆகிட்டே போகும், அப்படின்றது ஷார்ட் எர்த்தோட ஷார்ட் ஆகிரும், லாஸ் ஆகும். ஸோ அதுமாதிரி ஃப்ரீக்வன்சி கூட கூட அட்ஜன்ஷன் கூடும், எர்த்து சர்ஃபேஸ் வேவ் ப்ராபகேஷன் கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் எடுத்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி கூட இந்த ரேடியோவுடைய ஃப்ரீக்வன்சி கூட கூட லாஸ் கூடும். ஸோ இந்த ப்ராபகேஷன் சூட்டபிள் ஃபார் மீடியம் வேவ்ஸ் மட்டும் தான், மீடியம் வேவ்ஸ் அப் டு டூ மெகா ஹெர்ட்ஸ், கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷனை டூ மெகா ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் இந்த மீடியம் வேவ் ப்ராபகேஷன், கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் வந்து மீடியம் வேவ் ப்ராபகேஷன் ஆர் சர்ஃபேஸ் வேவ் ப்ராபகேஷன் லோக்கல் ப்ராட்காஸ்ட்டுக்கு ஸ்மால் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள் படத்தில் இதேமாதிரி வேவ் ஃப்ரண்ட்டு வெர்டிகலாக இருக்கும், போக போகணும் ஆகும், அங்கே டில்டிங் அங்கே கூட்டிகிட்டே போகும், டிஸ்டன்ஸ் கூட கூட அப்படி பென் டுவார்ட்ஸ் டுவார்ட்ஸாக போய் எர்த்தில் அடிடெட் ஆகிடும், எர்த்தில் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி எர்த்தில் இதாகிடும், லாங் டிஸ்டன்ஸ் போகாது, டேஷாக ப்ராபகேஷன் பார்த்துங்க, போக 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 ஆகுனா பென் ஆகிட்ட போகும், டில்டிங் அங்கே கூடும், ஆன்லைன் அந்த சிக்னல் லாஸ் கூடி சிக்னல் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ த கிரவுண்ட் வேவ் ஆல்வேஸ் இந்த வெர்டிகலி போலரைஸ் என்ன சொல்ல முடியாது, வெர்டிகலி போலரைஸ்டாக இருக்கணும், அது ஆண்டா வந்து வெர்டிகலாக இருக்கும், வெர்டிகலி போலரைஸ் ஆண்டனாக இருக்கணும். ஏன்னா பேரலர் இந்த ஹரிசான போலரைஸும் யூஸ் பண்ணக்கூடாது, ஹரிசான போலரைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா எர்த்துக்கு பேரலாக இருக்கும், எல்லா சிக்னலும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும், லாங் டிஸ்டன்ஸ் போகாது. ஸோ கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் ஆண்டா போல வெர்டிகலி போலரைஸ்ட், கிரவுண்ட் வேவ் வந்து வெர்டிகலி போலரைஸ்ட். ஸோ கிரவுண்டுக்கு பேரலாக போச்சுன்னா சீக்கிரமாக அப்சர்வ் ஆகி சீக்கிரம் டிஃப்ராக்ஷன் ஆகி லாஸ் ஆகிடும். ஸோ எதுவும் சொன்ன மாதிரி டிஸ்டன்ஸ் கூட கூட என்ன ஆகும், டில்ட் ஆகி எர்த்துக்கு ஷார்ட் ஆகிரும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் போகும் ஆனால் வேவ் ரைஸ் டவுன் அண்ட் டைஸ் ஆகிடும், வந்து வீக் ஆகி சிக்னல் வந்து எண்ட் ஆகிடும், சிக்னல் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இது கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் அல்லது ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன், எர்த்துக்கு பேரலாக எர்த்து ஸ்பேஸ் பேரலாக போகும். ஸோ யூஸ் ஃபார் மீடியம் வேவ் ப்ராபகேஷன் அப்ளிகேஷன் வந்து மீடியம் வேவ் ப்ராட்காஸ்ட், ரேடியோ ப்ராட்காஸ்ட், ரேடியோ கம்யூனிகேஷன் மீடியம் வேவ்ஸ்க்கு கேனட் லிமிடேஷன் எழுதுனா கேன் பி யூஸ் அபவ் டூ மெகாஹெர்ட்ஸ், ஒன்லி டூ மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி டூ மெகாஹெர்ட்ஸ் தாண்டி யூஸ் பண்ண முடியாது, ஆனால் டூ மெகாஹெர்ட்ஸ்க்கு உள்ளே யூஸ் பண்ணணும், ஒன்லி ஃபார் ரேடியோ வேவ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் கவர் ஆகும். ஓகே, அடுத்து ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன், ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன் லைன் ஆஃப் சைட் ஸ்ட்ரைட் லைனாக போகும், ட்ரோபோஸ்பியரில் போகும், ஸ்ட்ரைட்டாக போகும் பார்க்கு இதில் இருக்கலாம், ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷனில் டிஎக்ஸ் ட்ரான்ஸ்மிங் ஆனால் ஆர்எக்ஸ் ரிசீவிங் ஆண்டனா பாத் ரெண்டு பாத் இருக்குது, பாத் ஏ வந்து டேரெக்டாக ஏ டு பி டேரெக்டாக சிக்னல் போகுது, டேரெக்ட் வேவ் பாத் பி அப்படின்னா கிரவுண்ட் ட்ரான்ஸ்மிட்டர் கிரவுண்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப பிக்கு போகுது, ரிசீவருக்கு போகுது, இது கிரவுண்ட் வேவ் ரிஃப்ளெக்டட் வேவ். ஸோ டேரக்ட் வேவும் இருக்குது, கிரவுண்ட் வேவும் இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக போகும், டேரெக்டாக போகும், ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன் ரெண்டு பாத்து, ரெண்டு பாத்து பார்த்தீங்க ஏஎம் பியும். ஸோ ரொபோஸ்பியர் ஹைட் வந்து ஏற்று அட்மாஸ்பியர் வந்து மேக்ஸிமம் 15 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கும், ஹைட் வந்து கிரவுண்டில் இருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன இருக்கும், 15 or 16 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரோபோஸ்பியர் இருக்கும், இது வழியாக போகுது, இது ட்ரோபோஸ்பியரிக் ப்ரொபோஷன், சர்ஃபேஸ் வேவ் ப்ரொபோஷன் சொல்லிக்கலாம், ட்ரோபோஸ்பியரிக் ப்ரொபோஷன் சொல்லிக்கலாம். ஸோ இது லைன் ஆஃப் சைட் ப்ரொபோஷன், ஸ்ட்ரைட் லைனாக தான் போகும், லைன் ஆஃப் சைட் ஸ்ட்ரைட்டாக தான் போகும், பெண்ட் ஆகாது. ஸோ அப்ளிகேஷன் இதோட அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து 30 MHz to 300 MHz வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட் வேவ் மோட் ஆஃப் ப்ரொபோஷன் வந்து ஷார்ட் வேவ் ரேடியோ கம்யூனிகேஷன் 30 MHz to 300 MHz. ஸோ ஷார்ட் வேவ் கம்யூனிகேஷன் 30 MHz to 300 MHz, லிமிடேஷன் வந்து கனட் பி யூஸ் பிலோ 30 MHz கீழே யூஸ் பண்ண முடியாது, 30 MHz கீழே யூஸ் பண்ண முடியாது, சூட்டபிள் ஒன்லி ஃபார் லைன் ஆஃப் சைட் ப்ராபகேஷன், லைன் ஆஃப் சைட்டு தான் ப்ராபகேட் பண்ணிக்கலாம், ஸ்பேஸ் வேவ் ஆர்
ट्रोपोस्फेरिक प्रॉपगेशन ओके पढ़ा इतने बात अच्छी है स्पेस वे प्रॉपगेशन ट्रोपोस्फेरिक प्रॉपगेशन शॉर्ट वेव के शॉर्ट वेव यूज़ पड़ी फ्रीक्वेंसी 30 मेगाहर्ट्ज़ टू 300 मेगाहर्ट्ज़ अदक स्काई वेव प्रॉपगेशन और आयनोस्फेरिक प्रॉपगेशन ஏற்கனவே மேல ஒரு 200 to 400 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் 200 to 400 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் என்ன இருக்கும் அயனோஸ்பியர் இருக்கும் அந்த அயனோஸ்பியரில் பரவாயில்ல சிக்னல் வந்து எடுத்து அயனோஸ்பியர் மட்டும் கொஞ்சமாக டில்ட் ஆகி ரிஃப்ராக்ஷன் ஆகி திரும்ப கிரவுண்டுக்கு வரும் இங்கேருந்து அயனோஸ்பியரில் பட்டு கொஞ்சமாக பெண்ட் ஆகி திரும்ப எகெயின் ரிட்டர்ன் டு எர்த்து ஸோ இந்த இதுதான் இது ஸ்கைவே ப்ராபகேஷன் இது பார்த்தீங்கன்னா எர்த்து நம்பர் ஆஃப் ஹாப்ஸ் நிறைய வரும் ஒரே சிக்னல் ஒரே ஏரியா வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும் அல்லது கிரவுண்ட்லேருந்து அயனோஸ்பியருக்கு போய் அயனோஸ்பியர்லேருந்து கிரவுண்டுக்கு போகும் திரும்ப எகெயின் கிரவுண்ட்லேருந்து அயனோஸ்பியருக்கு போய் திரும்ப எகெயின் கிரவுண்டுக்கு வரும் மாறி மாதிரி போயிட்டு இருக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும் ஸோ லாங் டிஸ்டன்ஸ் இது வந்து அயனோஸ்பியரில் பட்டு கொஞ்சமாக ரிஃப்ளெக்ட் ஆகி பெண்ட் ஆகி திரும்ப எகெயின் எடுத்துக்கிறது இது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் அயனோஸ்பியர் ஸோ லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிக்கலாம் ஃப்ரீக்குவென்சி வந்து ஸோ 2 MHz டு 30 MHz இது ஃப்ரீக்வன்சி வந்து 2 MHz டு 30 MHz தான் 2 MHz டு 30 MHz தான் இது ஷார்ட் வேவ் ப்ராபகேஷன் என்னது ஷார்ட் வேவ் ப்ராபகேஷன் 2 MHz டு 30 MHz தான் பியாண்ட் 30 MHz யூஸ் பண்ண முடியாது 30 MHz மேலே போச்சுன்னா அயனோஸ்பியரை தாண்டி போயிடும் 30 MHz மேலே போச்சுன்னா அயனோஸ்பியரை தாண்டி போயிடும் ஸோ இது வந்து 2 MHz டு 30 MHz தான் பண்ணுது சிக்னல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் 2 MHz டு 30 MHz தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அயனோஸ்பியரில் பட்டு ஸோ இதான் என்னது ஷார்ட் வேவ் ப்ராபகேஷன் ஷார்ட் வேவ் ப்ராபகேஷன் இதுக்கு முந்தைய சொன்னோம்ல அது ஷார்ட் வேவ் கிடையாது சாரி ஸ்பேஸ் வேவ் வந்து ஷார்ட் வேவ் கிடையாது ஸ்பேஸ் வேவ் வந்து 30 MHz டு 300 MHz ஸ்பேஸ் வேவ் வந்து 30 MHz 300 MHz ஸ்ட்ரைட்டாக போகும் அயனோஸ்பியர் தாண்டி போயிடும் ஸ்ட்ரைட்டாக போயிடும் 30 MHz டு 300 MHz 30 MHz டு 300 MHz வந்து ட்ரோபோஸ்பியரிக் ப்ரோபகேஷன் அண்ட் ஸ்பேஸ் வேவ் ப்ரோபகேஷன் அது ஸ்பேஸ் வேவ் ட்ரோபோஸ்பியர் ஸ்கை வேவ் இது ஷார்ட் வேவ் கிடையாது ஷார்ட் வேவ் எதுனா ஸ்கை வேவ் தான் ஸ்கை வேவ் ப்ரோபகேஷன் தான் ஷார்ட் வேவ் இது வந்து ஃப்ரீக்வன்சி வந்து 2 MHz டு 30 MHz இதுதான் ஷார்ட் வேவ் 2 MHz டு 30 MHz தான் ஷார்ட் வேவ் ஷார்ட் வேவ் ப்ரோபகேஷன் இது லாங் டிஸ்டன்ஸ்க்கே ட்ராவல் பண்ணும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் மேக்ஸிமம் 4000 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணும் சிங்கிள் ரிஃப்ளெக்ஷனே 4000 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணும் அயனோஸ்பியரில் பட்டு சிக்னல் வந்து திரும்ப எகெயின் கிரவுண்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அயனோஸ்பியரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ ஸ்கைவே ப்ராபகேஷன் தான் யூஸ் ஃபார் ஷார்ட் வேவ் 2 MHz டு 30 MHz இதுக்கு முந்தி சொன்னது வந்து என்னது ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன் வந்து 30 MHz டு 300 MHz 30 MHz டு 300 MHz அது வந்து ஷார்ட் வேவ் கிடையாது அதுக்கு மேலே உள்ளது 30 MHz டு 300 MHz 30 MHz டு 300 MHz இது வந்து ஸ்கை வேவ் ஆர் அயனோஸ்பியரிக் ப்ரோபகேஷன் தான் ஷார்ட் வேவ் இது வந்து 2 MHz டு 30 MHz கிரவுண்ட் வரைய சிக்னல் அயனோஸ்பியரில் பட்டு எகெயின் ரிஃப்ளெக்ட் ஆகுது பூமிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது சிங்கிள் ஹாப்பாகவும் இருக்கலாம் மல்டிபிள் ஹாப்பாக இருக்கும் திரும்ப திரும்ப பக்கம் பாய்க்கிற அதே மாதிரி கிரவுண்ட்லேருந்து அயனோஸ்பியர் போய் திரும்ப கீழே வரும் திரும்ப கீழே இருந்து கிரவுண்டில் போய் திரும்ப மேலே போய் திரும்ப கீழே வரும் மல்டிபிள் மல்டிபிள் இதில் லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம் சிங்கிள் ஹாப்பில் 4000 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணலாம் இது அயனோஸ்பியர் ப்ராபகேஷன் அல்லது ஸ்கைவே ப்ராபகேஷன் அப்ளிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கைவே ப்ராபகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் ஸ்கைவே கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கைவே ப்ராபகேஷனில் ஷார்ட் வேவ் யூஸ் பண்ணிக்கலாம் 2 MHz டு 30 MHz லிமிட்டேஷன் வந்து ஷார்ட் வேவ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் மற்றனா பெனிஃபிட் ஆகி போயிடும் மேக்ஸிமம் 4000 கிலோமீட்டர் கவர் பண்ணிக்கலாம் சிங்கிள் இதில் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறதால ஃபேடிங் இருக்கும் வேரியேஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் ஸ்ட்ரென்த் இருக்கும் வேரியேஷன் ஆஃப் சிங்கிள் ஸ்ட்ரென்த் இருக்கும் டிஃப்ரெண்ட் பாத் இருக்கிறதால அதனால் தெரிஞ்சலாம் இது 4000 கிலோமீட்டருக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் லிமிட்டேஷன் இது ப்ரோபகேஷன் அதில் அயனோஸ்பியருக்கு வந்து 2 MHz டு 30 MHz ஷார்ட் வேவ்ஸ் ஷார்ட் வேவ் கம்யூனிகேஷன் வச்சுங்க ஸ்பேஸ் ப்ராபகேஷன் வந்து ஷார்ட் வேவ் கிடையாது அது வந்து 30 MHz டு 300 MHz ஸோ அயனோஸ்பியர் ஸ்ட்ரக்சரை பாருங்கள் இப்போ அயனோஸ்பியர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அயனோஸ்பியர் வந்து அது என்ன பாருங்கள் மேலே பூமிக்கு மேலே இருக்குல்ல 200 கிலோமீட்டருக்கு போனீங்கன்னா
சோலார் ஃபீல்டு சோலார் ரேடியேஷன் படுறதால அயன்ஸாக மாறும். அயன்ஸாக மாறி எலக்ட்ரான்ஸ் வந்து பாசிட்டிவ் அயன்ஸ் நெகட்டிவ் அயன்ஸ் இருக்கும். அயன்ஸ் நிறைய இருக்கிறதால அதுக்கு என்ன ஆகுது வந்து அயனோஸ்பியராக மாறும். அதுக்கு பேர் வந்து அயனோஸ்பியர். அப்போது 60 கிலோமீட்டருக்கு மேலேயே அட்மாஸ்பியரில் வந்து என்னது 60 கிலோமீட்டருக்கு மேலே, அப்போது 60 கிலோமீட்டருக்கு மேலேயே ஃபார்ம் ஆரம்பிச்சிடும். ஒரு 200 to 400 கிலோமீட்டரில் ஹையாக இருக்கும், நல்லாயிருக்கும் அயனைசேஷன். ஸோ இதுக்கு ட்ரோபோஸ்பியர், ட்ரோபோஸ்பியருக்கு மேலே உள்ளதே என்னது அயனோஸ்பியர் தான். ட்ரோபோஸ்பியருக்கு மேலே உள்ளதே அயனோஸ்பியர் தான். ஓகே, ஹைட் கூட கூட அயனோஸ்பியர் டென்சிட்டி கூடும். கீழே இருக்குப்பாங்க, கீழே வந்து ட்ரோபோஸ்பியர், அது வந்து ட்ரோபோஸ்பியர். அதுக்கு மேலே டி லேயர், டி லேயர் இருக்குது. அதுக்கு மேலே இஎஸ் லேயர், ஸ்போராடிக் இ லேயர், அதுக்கப்புறம் இ லேயர், அதுக்கப்புறம் F1 லேயர், அப்புறம் F2 லேயர். எல்லாமே எனது அயனோஸ்பியர்க்கு உள்ள இந்த அட்மாஸ்பியர் மேலே உள்ள லேயர்ஸு. ஸோ ட்ரோபோஸ்பியர் மாதிரி இருக்குது. ட்ரோபோஸ்பியர் வந்து ஒரு 50 to 90 கிலோமீட்டர் வரைக்கும் வச்சுங்க. டி லேயர் வந்து ஒரு 110 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இஎஸ் லேயர் வந்து இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து 15 கிலோமீட்டர் தான். ட்ரோபோஸ்பியர் டி லேயர் வந்து பார்த்துங்க, அது டி லேயர் வந்து 50 to 90 கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் இஎஸ் லேயர் வந்து ஒரு 110 கிலோமீட்டர் இருக்கும். இ லேயர் வந்து ஒரு 220 கிலோமீட்டர் இருக்கும். F1 F2 லேயர் வந்து ஒரு 250 350 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அயனோஸ்பியர். அயனோஸ்பியரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஎஸ் லேயர் இருக்கும், இ லேயர் இருக்கும், F1 லேயர் இருக்கும், F2 லேயர் இருக்கும். F1 F2 வந்து சேர்ந்து கம்பெனி F லேயர் வச்சுக்கலாம். இ லேயர் ஒன்று இருக்குது, இஎஸ்எம் ஸ்பாடிக் இ லேயர். கிட்ட டி லேயர், டி லேயர் லோயஸ்ட் ஹைட்டு 110, அது பார்த்துங்க. அதுக்கு மேலே ஒரு 220, அதெல்லாம் இ லேயர். அதுக்கு மேலே 250 to 300 350 எனது F1 F2 F லேயர். ஸோ இந்த படத்தை பாருங்கள், இதில் வந்து ஹைட் கூட கூட எலக்ட்ரான் டென்சிட்டி கூடும். சில டி லேயர் இருக்குது, அதுக்கு மேலே இ லேயர் இருக்குது, அப்புறம் F1 லேயர் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது F2 லேயர் இருக்குது. ஹைட்டு கூட கூட எலக்ட்ரான் இன்டென்சிட்டி கூடும், டென்சிட்டி கூடும். இது அயனோஸ்பியர். ஸோ நைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டே டைமில் அதிகமாக இருக்கும். டே டைமில் அயனோஸ்பியர் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், நைட்டில் இன்டென்சிட்டி குறைஞ்சிரும். டி லேயர் பார்த்துக்கிறோம், இப்போ நைட்டில் இருக்காது, பகலில் தான் இருக்கும், நைட்டில் டிசப்பியர் ஆகிடும். டி லேயர் வந்து நைட்டில் டிசப்பியர் ஆகிரும். டே டைமில் 4 லேயர் இருக்கலாம், டி லேயர், இ லேயர், F1 லேயர், F2 லேயர் இருக்கும். டியூ டு சோலார் ஆக்டிவிட்டி, சோலார் ரேடியேஷன், சோலார் ரேடியேஷன், ரேடியேஷன் பண்ணுறதால சன் ரேடியேஷனில் அயனோஸ்பியராக மாறி இருக்கும், அயன்ஸாக மாறி இருக்கும். டி லேயர் வந்து பகலில் தான் இருக்கும், நைட்டில் டிசப்பியர் ஆகிரும். இ லேயர், F1, F2 லேயர்லாம் இருக்கும் பார்த்துங்க. பகலில் வந்து F1 லேயர், F2 லேயர் தனித்தனியாக இருக்கும், நைட்டு வந்து ரெண்டும் கம்பைன் ஆகிரும். F1 F2 நைட்டு கம்பைன் ஆகி சிங்கிள் லேயராக மாறிடும். ஓகே, இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அயனோஸ்பியர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அயனோஸ்பியர். ஓகே, டி லேயர், இஎஸ் லேயர், இ லேயர், F1 லேயர், F2 லேயர். ஓகே, இப்போ ஒவ்வொரு லேயர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. எனக்கு சொன்ன மாதிரி தான், திரும்பவும் பார்த்துங்க. டி லேயர் ஒவ்வொரு லேயரும் எப்படி ஒர்க்காது. டி லேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது லோயர் மோஸ்ட் லேயர், பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ளது. அயனோஸ்பியரில் கீழே உள்ளது 50 to 90 கிலோமீட்டர் இருக்கும். 50 to 90 கிலோமீட்டர் உள்ளது தான் டி லேயர். பகலில் மட்டும்தான் இருக்கும், டே டைம் மட்டும்தான் இருக்கும், நைட்டில் இந்த லேயர் இருக்காது. இதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து 10^4 to 10^6 பர் கியூபிக் சென்டிமீட்டர். எலக்ட்ரான்ஸ் வந்து 10^4 to 10^6 பர் கியூபிக் சென்டிமீட்டர். டென்சிட்டி நூன், டே டைமில் மத்தியானத்தில் நூனில் வந்து அதிகமாக இருக்கும், மேக்ஸிமம் வெளியே வந்துடும். கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி வந்து 100 கிலோ ஹெர்ட்ஸ், டி லேயர், லோயஸ் லேயர். அதுக்கு மேலே உள்ளது இ லேயர். இ லேயர் வந்து ஹைட்டு 100 கிலோமீட்டரில் இருக்கலாம், திக்னஸ் வந்து 25 கிலோமீட்டர். இது எப்படி பார்க்கணும், அயனைசேஷன் ஆஃப் ஆல் கேசஸ் பை ஷார்ப் எக்ஸ்ரேஸ். எக்ஸ்ரே சன் ரேடியேஷன் எக்ஸ்ரே பட்டு எக்ஸ்ரேஸ்னால அயனைசேஷன் ஆஃப் ஆல் கேசஸ், எல்லா கேஸும் அயனைசேஷன் ஆகி இ லேயர் மாறுது. எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து நூலில் மதியத்தில் அதிகமாக இருக்கும், சம்மர்லேயும் கூடும், சோலார் வீடு கூடனாலும் கூடும். இலேயர் ஹைட்டு வந்து இது ஹைட்டு எக்ஸ்ரேச்சு அதனுடைய எலக்ட்ரான் டென்சி இந்த கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி வந்து 3 to 5 MHz. கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி 3 to 5 MHz, 3 to 5 MHz. ஓகே, திக்னஸ் வந்து 25 கிலோமீட்டர். அப்புறம் இஎஸ் லேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இலேயரோடு சேர்ந்து சில சமயம் இஎஸ் லேயர் ஆகும், இஎஸ் லேயர் ஃபார்ம் ஆகும். அது எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து 10 times ஆஃப் த இலேயர். இலேயரில் எவ்வளோ எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கோ அதையோட 10 times இருக்கும். இலேயர் எலக்ட்ரான் டென்சிட்டி எவ்வளோ இருக்கோ
அது கம்பேர் பண்ணும்போது 10 times இஎஸ் லேயரில் இருக்கும். ஹைட் வந்து இஎருக்கும் இஎஸ் லேயருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 5 to 10 kilometers தான் இருக்கும். எலக்ட்ரானிசி அதிகமாக இருக்கும். இஏ கம்பேர் பண்ணும்போது இஎஸ் லேயரில் எலக்ட்ரானிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அதே எஃப்1 லேயர். ஸோ எஃப1 லேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 kilometers இருக்கும். பகலில் தனித்தனியாக, பகலில் எஃப்1 எஃப2 தனியாக இருக்கும், நைட்டில் எஃப2 எஃப1 லேயர் கம்பைன், ரெண்டு கம்பைன் ஆயிரும். பகல் எஃப1 தனியாக இருக்கும், எஃப2 தனியாக இருக்கும். எஃப1 கிலோ இருக்கும், எஃப1க்கு மேலே எஃப2 இருக்கும். திக்னஸ் 25 kilometers இருக்கும். அது கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி 5 to 7 MHz இருக்கும். ஹை ஃப்ரீக்வன்சி வந்து இதுவரைய பாஸ் ஆகிடும். ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கலாம், ஷார்ட் வேவ். ஹை ஃப்ரீக்வன்சி வந்து இதுவரைய பாஸ் ஆகி எஃப2 லேயருக்கு போயிடும். அது மெயின் எஃபெக்ட் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியை பாஸ் பண்ணுறது. ஹை ஃப்ரீக்வன்சி சம் சிக்னல் ரிப்போர்ட் ஆகலாம், எல்லாம் மேக்ஸிமம் சிக்னல் வந்து எஃப1 லேயருடைய பெனிடேட் ஆகி எஃப2 லேயருக்கு போயிடும். ஸோ எஃப2 லேயர் வந்து ஹைட் வந்து 250 to 350 kilometers இருக்கும். ஹையஸ்ட் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். எலக்ட்ரான் டென்சிட்டி எவ்வளோனா அவருடைய ஏரோஸ்பியரில் எஃப2 லேயர் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து 3 × 10⁵ to 2 × 10⁵. அவர் எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து 3 எஃப2 லேயருக்கு மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அயனைசேஷன் இருக்கும். 3 × 10⁵ டு 2⁻⁶ வரைக்கும். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும்? ஃபார்ம் பை அயனைசேஷனாக அல்ட்ரா வயலட் அண்ட் எக்ஸ்ரேஸ் அண்ட் அதர் ரேடியேஷன். மற்ற ரேடியேஷனால் எஃப்2 லேயர் ஃபார்ம் ஆகுது. இதனால் அல்ட்ரா யூவி ரேஸ், எக்ஸ்ரேஸ் அண்ட் அதர் ரேடியேஷன். ஹைட் அதிகமாக இருக்கும், திக்னஸும் அதிகமாக இருக்கலாம். ஹைட் அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி மேக்ஸிமம் இருக்கும். இதனுடைய மேக்ஸிமம் கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி 10 MHz. ஸோ 10 MHz வைக்கிறதுனால பெனிட்ரேட் பண்ணும், அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது மேக்ஸிமம் கிரிட்டிக்கல் ஃப்ரீக்வன்சி 10 MHz. ஸோ எஃப்2 லேயர் வந்து டே டைமில் ரெண்டு டைம் இருக்கும். எஃப1 எஃப2 லேயர் வந்து இருந்துச்சுன்னா எஃப2 லேயர் வந்து டேயும் இருக்கும், டே டைம் நைட் டைம், பகலையும் நைட்டில் ரெண்டு பக்கம் இருக்கும். எஃப் லேயர் வந்து எஃப2 லேயர் வந்து அஃபெக்டட் பை எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டால் அஃபெக்ட் ஆகும். ஹைட் கூட இருக்கிறதால அட்மாஸ்பியராலையும் அஃபெக்ட் ஆகும். டைட்ஸ் அண்ட் வீன்ஸ் அட்மாஸ்பியராலையும் அதனுடைய இதை லேயர் வந்து ப்ராப்பர்ட்டி அஃபெக்ட் ஆகும். அயனாஸ்பியரிக் ஸ்டார்ம்ஸ் இருக்கிறதாலையும் அஃபெக்ட் ஆகும். இதுதான் எஃப்2 லேயர். ஓகே, ஸோ 4 லேயர் பார்த்தீங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் அயனஸ்பியரில் 4 லேயர், டி லேயர், இஎஸ் லேயர், இ லேயர், எஃப1 லேயர், எஃப2 லேயர். ஸோ 4 லேயர். நான் இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் அயனஸ்பியர், ஹைட்டு, திக்னஸ்ஸு, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க. ஸோ எப்படி சிங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகுது, எப்படி சிங்கிள் ரிஃப்ளெக்ட் ஆகுது சொன்ன மாதிரி தான். ஸ்கைவே ப்ராபகேஷன் ஆர் அயனஸ்பியரிக் ப்ராபகேஷனில் கிரௌண்டில் போகிற சிங்கிள் வந்து அயனஸ்பியர் ரீச் ஆகுது. அயனோஸ்பியர் ரீச் ஆகி அயனோஸ்பியர் டென்சிட்டி மேலே போக போக கூட்டிகிட்டு போகும். ஹைட்டு கூட கூட அயனோஸ்பியர் டென்சிட்டி கூடும். டென்சிட்டி அப்படின்னா தல்ட்ரமெடி ரேடியோ வேவ்ஸ் இருக்குல்ல, அந்த ஆங்கிள். அப்போ அதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறைஞ்சிட்டே வரும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறைஞ்சி அப்படின்னா கொஞ்சமாக பெண்ட் ஆகும். டென்சிட்டி கூட கூட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறையும், கொஞ்சமாக பெண்ட் ஆகும். பெண்டாகி என்ன ஆகும்னா அப்படியே இன்சிடென்ஸ் எந்த ஆங்கிளில் போதும் அதே ஆங்கிள் திரும்ப எகெயின் ரிட்டர்ன் ஆகிடும். கண்டினியூஸாக அப்படி பெண்ட் ஆகி ரிஃப்ராக்ட் ஆகி திரும்ப எகெயின் பூமிக்கு ரிஃப்ராக்ட் ஆகிடும். ஸோ ஹைட் கூட கூட என்னாகும், எலக்ட்ரான் டென்சிட்டி கூடும், ரிஃப்ராக்ஷன் இண்டெக்ஸ் வந்து குறையும். அப்போ பேரலாக போயிடும், அப்படியே கொஞ்சமாக பெண்டாகி லேயருக்கு பேரலாக ஆர்எஃப் சிக்னல் போகும். ஆர்எஃப் ரேடியேஷன் பேரலாக போகும், ரேடியோ வேவ்ஸு பேரலாக போய் திரும்ப எகெயின் பெண்ட் வாட்ஸ் தான் ஏறுது, எது நோக்கி திரும்ப வந்துடும். ஸோ அதில் பட்டு திரும்ப அயனஸ்பியரில் பட்டு கொஞ்சமாக பெண்டாகி அப்படியே டிஃப்ராக்ஷன் ஆகி ரிஃப்ராக்ஷன் ஆகி அங்கே ஆயிரும். எகெயின் ரீச்சஸ் த எர்த். இதை ரிஃப்ளெக்ஷன் மெக்கானிசம். ரிஃப்ளெக்ஷனாக கண்டினியூஸ் ரிஃப்ராக்ஷன், ஸ்ட்ரைட்டாக ரிஃப்ளெக்ஷன் கிடையாது, ரிஃப்ளெக்ஷன் மாதிரி தெரியும். அயனஸ்பியரில் பட்டு கொஞ்சமாக பெண்ட் ஆகி அப்படி பேரல டு அயனஸ்பியருக்கு வந்து லேயருக்கு வந்து திரும்ப எகெயின் பூமி நோய்க்கு வந்துடும். மெக்கானிசம் வந்து ரிஃப்ராக்ஷன், கண்டினியூஸ் ரிஃப்ராக்ஷன். ஏனால்னா ஹைட்டு கூட கூட டென்சிட்டி கூடும், எலக்ட்ரான் எலக்ட்ரான் டென்சிட்டி அயனைசிஸ் டென்சிட்டி இங்கிலீஷாக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் குறையும். அதனால் இந்த இன்ஸ்டன்ட் வேவ் வந்து பெண்டாகி அப்படி கீழே திரும்ப எகெயின் பெண்ட் வாட்ஸ் ஏற்று இந்த இன்சிடென்ட் ஆங்கிளில் போதும் அதே ஆங்கிளில் ஆங்கில் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு தகுந்தாப்புல ஆங்கில் ஆஃப் ஃப்ராக்ஷன் திரும்ப கீழே வந்துடும். ஸோ வரப்ப கொஞ்சம் அப்சர்வேஷன் ஆகும் சிக்னல், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்லேயே போகிறதால அட்மாஸ்பியரில் சிக்னல் லாஸும் ஆகும். இருந்தாலும் என்னாகும், எகெயின் ரீச்சஸ் த கிரவுண்டு. எப்படி இருந்தாலும் லாஸஸ் போக மிச்ச சிக்னல் வந்து ரீச்சஸ் த கிரவுண்ட். இந்த படம் கீழே இருக்குதுங்க, இந்த படம் வந்து கீழே இருக்குது. ஸோ கிரவுண்டு கிளப்பாருங்க, கிரவுண்டு கிரவுண்டு திரும்ப ரிசீவிங் இருக்குது. எர்த் அட்மாஸ்பியர்,
எர்த் சர்ஃபேஸு எர்த் சர்ஃபேஸ் அட்மாஸ்பியர் டி லேயர் இ லேயர் எஃப்1 லேயர் எஃப்2 லேயர் இருக்குது. ஸோ நம்ம பசங்களை பாருங்கள் அப்படியே போய் டி லேயர் தாண்டி இ லேயர் தாண்டி எஃப1 லேயர் முன்னாடி அப்படியே கண்டினியூஸாக ரிஃப்ராக்ஷன் ஆகி ரிஃப்ராக்ஷன் ரீச்சஸ் த இயர்த்து. அதே மாதிரி ஒவ்வொரு சிக்னலும் அதோடைய கிரிட்டிக்கல் ஃப்ரீக்குவன்சியை பொறுத்து என்னாகும், கொஞ்சமாக பெண்ட் ஆகி ரிஃப்ராக்ஷன் ஆகி எகேன் ரீச்சஸ் த இயர்த்து. சிங்கிள் டைரக்ஷன் சிங்கிள் ஹாப்பில் மேக்ஸிமம் 4000 கிலோமீட்டர் கவர் பண்ணலாம். அது மல்டிபிள் ஹாப் ஆகுதுன்னா லாங் டிஸ்டன்ஸ் அதேமாதிரி கவர் பண்ணலாம், கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் கூடும். இது ஸ்கைவே ப்ராபகேஷன் ஆர் அயனஸ்பியரிக் ப்ராபகேஷன். ஸோ அயனஸ்பியரிக் ப்ராபகேஷன் காசை பார்த்தது ரிஃப்ளக்ஷன் மெக்கானிசமாம் ரிஃப்ளக்ஷன் மெக்கானிசமாம் ஸ்கை வேவ்ஸ். ஸோ அயனஸ்பியரிக் ப்ராபகேஷன் பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸில் ஆண்டா பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க, ஆண்டா பேராமீட்டர்ஸு, அதுக்கப்புறம் ப்ராபகேஷன். ப்ராபகேஷனில் மூணு ப்ராபகேஷன் பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிரவுண்ட் வேவ் ப்ராபகேஷன் ஆர் சர்ஃபேஸ் வேவ், செகண்ட் வந்து ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷன் ஆர் ட்ரோபோஸ்பியரிக் ப்ராபகேஷன், ஓகே. தேர்ட் வந்து ஸ்கைவே ப்ராபகேஷன் ஆர் அயனஸ்பியரிக் ப்ராபகேஷன். ஸோ டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட் வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்கு என்ன, இது தேர்ட் வீடியோவில் ஃபஸ்ட் யூனிட்டு கவர் ஆகிருக்கு. மூணு ஃபஸ்ட் யூனிட்ல வீடியோ 1, வீடியோ 2, இது வீடியோ 3 வீடியோ இருக்குது, மூணு வீடியோ இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டு இசி கம்யூனிஷன் இன்ஜினியரிங்ல. தேர்ட் யூனிட்ல உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே கவர் ஆகிட்டு, தேர்ட் மூணு வீடியோவில் ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக கவர் ஆகிட்டு பார்த்துங்க, ஓகே. ஸோ சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா போடக்கூட வீடியோ உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ, சி யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.